வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஈவேராவாகும். நான் பெண்ணுரிமைக்காக பாடுபட்டு சமுதாயத்தில் சமத்துவத்துக்காக போராடியவர் பகுத்தறிவு பகலவன் தமிழ்நாட்டின் தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈவேரா ஆகிய நான் என்கின்ற இந்த தொடர் உரையில் தலைவர் பெரியார் அவர்களுடைய எண்ணங்கள், எழுத்து, பேச்சு, சிந்தனை, போராட்டங்கள் இவை குறித்து பல்வேறு கோணங்களில் நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இறுதி வரை மறையா புகழ் தந்த ஒரு நிகழ்வை இங்கு குறிப்பிட இருக்கின்றேன். பெரியார் என்று சொன்னாலே அவருக்கு முதலில் கிடைத்த ஒரு பெயர் வைக்கம் வீரர் என்பதுதான். அந்த வைக்கம் என்பது கேரள மாநிலத்தில் இருக்கிறது. அங்கே என்ன நடந்தது என்றால், அது ஒரு கோயில் உள்ள தெரு, வைக்கம் என்கின்ற ஊரில் உள்ள கோயில் உள்ள தெருவில், அந்த தெருவிலே பிரசாதியார், குறிப்பாக ஈழவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த வழியாக அந்த சாலையை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற சமூக பழக்கம் இருந்து வந்தது. இது போன்று நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தடைகள் இருந்து வந்ததையும், இன்னும் கூட அரிதாக சில இடங்களில் இப்படிப்பட்ட சூழல்கள் இருந்து கிளர்ச்சிகளாக வெடித்து வருவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நடப்பது கிளர்ச்சிகள், அன்றோ அனைவரும் கீழ்ப்படிந்து இதனை ஏற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அந்த இடத்திலே எப்பொழுது பிரச்சனை வந்தது என்று சொன்னால், எந்த சாதியார் அந்த தெருக்களில் நடக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களில் சிலர் நல்ல கல்வி கற்று வழக்கறிஞர் போன்ற தொழிலுக்கு வரலானார்கள். அவ்வாறு வருகின்ற நேரத்தில் அவர்கள் அலுவலகங்களுக்கு செல்வதற்கு அந்த சாலைதான் வசதியாக இருந்தது. இல்லை என்று சொன்னால் மிகவும் சுற்றி கொண்டு செல்ல வேண்டும். இது அவர்களுக்கு அயற்சியை தந்தது, ஒரு அவமானத்தையும் தந்தது. இவ்வளவு தூரம் படித்த பிறகும் கூட, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகும் கூட இந்த சாதியை வைத்து நம்மை தடை செய்கிறார்களே என்கின்ற கோபம் அவர்களுக்குள் எழுந்தது. எனவே அந்த மக்கள் அந்த கோயில் இருந்த சாலைக்குள் அனைவரும் நடந்து செல்லும் உரிமையை கோரி போராடினார்கள். அப்பொழுது கேரளாவில் இருந்த அந்த வைக்கத்தில் இருந்த உள்ளூர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிலர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அவ்வாறு எடுத்த நேரத்தில் அவர்களையெல்லாம் அப்பொழுது அரசாங்கம் தடை செய்தது அல்லது கைது செய்து விட்டது. அப்பொழுது அவர்கள் தலைவர் பெரியாரை நினைவு கூர்ந்தார்கள். அந்த நினைவு வந்தவுடனே அவர்கள் பெரியாருக்கே மடல் எழுதினார்கள், நீங்கள் வர வேண்டும், ஏனென்றால் இந்த போராட்டத்தினை இப்பொழுது எடுத்து நடத்துவதற்கு இங்கு சரியான ஆட்கள் இல்லாமல் இருக்கிறது, போராடி கொண்டிருக்கின்ற சிலரையும் அவர்கள் விரைவில் கைது செய்து விடுவார்கள், எனவே நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று பெரியாருக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். உடனே தலைவர் பெரியார் அங்கு சென்று விட்டார். அங்கு சென்று அந்த போராட்டத்தை அவர் முன்னின்று நடத்தலானார். இந்த போராட்டம் தொடர்ந்தவுடன் இதற்காக பெரியார் அவர்களும் ஒரு முறை அல்ல, இரண்டு முறை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இன்னும் கூட இதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அந்த கிளர்ச்சியை பற்றி மட்டும் நான் சொல்லுகின்றேன். இரண்டு முறை அவர் சிறை செல்ல நேர்ந்தது இந்த போராட்டத்தினால். அப்பொழுது அவர் சிறைப்பட்டிருந்த நேரத்தில் அந்த போராட்டத்தை பெரியார் அவர்களுடைய துணைவியாராகிய நாகம்மையாரும் சகோதரியாகிய கண்ணம்மாள் அவர்களும் இங்கிருந்து சென்று தொடர்ந்து நடத்தினார்கள் என்பது கூடுதல் வியப்புக்குரிய செய்தி. அந்த காலகட்டத்தில் பெண்கள் போராட்டத்துக்கு வருவது என்பதே அரிது, அதிலும் இன்னொரு மாநிலத்துக்கு சென்று, எந்த மாநிலத்தில் எந்த ஊரில் தன்னுடைய கணவர் தன்னுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரோ அந்த இடத்திற்கே சென்று அந்த பெண்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். அதன் பிறகு ஒரு வழியாக கிட்டத்தட்ட 3 மாத கால போராட்டத்துக்கு பிறகு அதிலே அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். அதன் பிறகுதான் தலைவர் பெரியார் அவர்களை வைக்கம் வீரர் என்று அழைக்கின்ற பழக்கம் உருவாகிற்று.
இதோடு ஒரு சுவையான செய்தி அல்லது மிக முக்கியமான செய்தி சொல்லப்பட வேண்டியது என்னவென்று கேட்டால், இது நடந்தது 1924 ஆண்டில். அதற்கடுத்து 1927 நம்முடைய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிரத்தில் மகர் என்கின்ற குளத்தில் தண்ணீர் எடுக்கும் உரிமை வேண்டும் என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி போராடினார் என்பது வரலாறு. அவ்வாறு போராட துணிகின்ற பொழுது அவர் எழுதிய எழுத்துக்களில் அவர் பெரியாரை சுட்டிக்காட்டி நினைவு கூர்ந்திருக்கிறார். அதாவது இந்த வைக்கம் போராட்டத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வைக்கம் போராட்டம் என்பது இந்தியாவிலேயே தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்களில் முன்னோடியாக திகழ்ந்தது, ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தது என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணமாகும். நாளை மீண்டும் சந்திப்போம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு, ஈவேரா வாக்கு, இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர் என்று பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்தோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.